இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் சந்தி கடலில் பலத்த காற்று வீசுவதால் ராமேஸ்வரம் மற்றும் தொண்டியில் இன்று காலை திடீரென கடல் உள்வாங்கியது இதனால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் தென்மேற்கு திசையிலிருந்து ஜலசந்தி கடல் பகுதியில் நேற்று இரவு முதல் பலத்த காற்று வீசி வருகிறது இதனால் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலும் தரைப்பகுதியிலும் அதிகபட்சமாக மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகம் முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசுகிறது மேலும் தென்மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி காற்று வீசுவதால் இன்று காலை ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் திடீரென கடல் உள்வாங்கியுள்ளது இதனால் அக்னி தீர்த்த கடற்கரையில் சுமார் நூறடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியுள்ளது மேலும் இதில் தண்ணீருக்கு அடியில் மூழ்கியிருந்த பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தனர் மேலும் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு இன்று விடுமுறை என்பதால் படகுகள் அனைத்தும் மீன்பிடி துறைமுக கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் மீனவர்களை நாளை காலை கடலுக்கு செல்ல வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட து ஆனால் மீனவர்கள் கச்சான் காற்று என்றழைக்கப்படும் தென்மேற்கு திசை காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்காக தயக்கம் காட்டுகின்றனர் மேலும் தொண்டி நம்புதனை சோழியக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்று காலை கடல் திடீரென உள்வாங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் பரபரப்பு ஏற்பட்டதுள்ளது மேலும் சோழியக்குடி பகுதியில் சுமார் இருநூறு மீட்டர் அளவுக்கு கடல் உள்வாங்கியதால் அப்பகுதியில் படகுகள் தரை கட்டி நிற்கின்றனர் திடீரென கடல் உள் வாங்கியதால் ராமேஸ்வரம் தொண்டி பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது எந்த திடிக்கிடும் தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டிருக்கு மேலும் இந்த கடல் உள்வாங்கியதால் அப்பகுதியில் இருக்கும் மக்கள் எல்லாம் சற்று பயத்தில் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதே போல புதிய வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ